தேசிய அளவில் தற்பொழுது 307 இடங்களில் பாஜக தலைமையிலான கூட்டணி தொடர்ந்து முன்னிலை என்ற தகவல் வெளியாகிறது. இந்தியா கூட்டணி 176 இடங்களில் முன்னிலை என்ற தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. மாநில வாரியாக பார்க்கும் பொழுது தெலுங்கானாவில் 8 இடங்களிலும், ஹரியானாவில் 4 இடங்களிலும், டெல்லியில் 6 இடங்களிலும், வெஸ்ட் பெங்கால் என்று சொல்லக்கூடிய மேற்கு வங்கத்தில் 19 இடங்களிலும், ராஜஸ்தானில் 9 இடங்களிலும் தொடர்ந்து முன்னிலை நிர்வாகத்தில் பாஜக இருக்கிறது. பெரும்பாலான மாநிலங்களில் பாஜக முன்னிலையில் இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஜனவரி மாதத்தில் வந்து பிஜேபி தன்னுடைய தேர்தல் பிரச்சாரம் தொடங்கிய பொழுது அவங்க வச்ச இலக்கு என்னென்னா 400 தொகுதிகள் 400 பார் அப்படின்னு தான் மூடி ஆரம்பித்தார். ஆனால் இந்த நிலவரத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக 400 பார் வாய்ப்பே இல்லைன்றது தெளிவாக தெரிகிறது. ஏன்னா காங்கிரஸ் கூட்டணி மற்றும் அது இதர கட்சிகள் சேர்த்து பார்த்தீங்கன்னா 211 தொகுதிகள் வருது. அப்போது உங்களுக்கு 543 பாராளுமன்ற தொகுதிகளில் 211 தொகுதி குறைச்சிங்கன்னா அது 333 தொகுதி தான் வருது. அந்த அடிப்படையில் பிஜேபியினுடைய 400 பார் கனவு இப்போவே தகர்ந்து போயிடுச்சு. காலை முதல் சுற்று ரவுண்டிலே முதல் சுற்றுலே 400 பார் காலியாயிடுச்சு. அப்போ 2, 3, 4 சுற்றுல 400 பார்லாம் வாய்ப்பு இல்லை, 100 பார் தான் வாய்ப்பு இருக்குன்னு தெளிவாக புரிந்து கொள்ள முடியுது. அதனால் உங்களுக்கு இது இந்த இந்த எண்ணிக்கை இன்னும் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது. முதல் சுற்று தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, போக போக நம்ம அதை புரிஞ்சுப்போம். குறிப்பாக இப்போ நீங்கள் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நாங்கள் கணிச்சு தான், பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் வந்து ஆளும் கட்சியாக இருந்த ஒரு கட்சி, இப்போது என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணியில் நிற்கிறாங்க. அந்த அடிப்படையில் இப்போது மக்கள் வந்து அதிருப்தியில் இருக்காங்க. இந்த என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி வந்து பாண்டிச்சேரியில் எந்த அளவுக்கு ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்காங்க, அதிருப்தி விளைவு தான் இன்றைக்கி எங்கள் காங்கிரஸ் முன்னிலையை வகிக்கிறத நான் பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எந்த கவலையும் இல்லை. தமிழ்நாட்டில் ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்த மாதிரி 40 தொகுதிகள்லையுமே உறுதியாக காங்கிரஸ் கூட்டணி தான் வெற்றி பெற போகிறது என்ற யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்காது. வட இந்தியாவிலும் ட்ரெண்டு மாறும் நான் நினைக்கிறேன். முதல்ல வந்து பஞ்சாபில் நம்பர்ஸ் வேறு மாதிரி இருந்து இப்போ நம்பர்ஸ் மாறிட்டு இருக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு ஜம்மு காஷ்மீர்லேயும் பார்த்தீங்கன்னா பிஜேபி காங்கிரஸ் சரிசமமாக இருக்கிறது. 2 தொகுதிகளில் தான் இருக்கிறோம் நாங்கள். அதில் பெரிய ஒரு தோல்